நண்பர்களே உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு பின்னால் நான் போடுற வீடியோ இது. ஸோ இடையில வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருந்தனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ டாக் டெலிவரியும் சரி, டாகுக்கு வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களும் சரி, நிறைய இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கேப், ஒரு 10 டேஸ் கேப்புக்கு அப்புறம் நான் போடுற வீடியோ வந்து இது. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளத்துக்கு நான் ஒரு பர்சனல் வேலையாக நான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஸோ அப்படியே வந்து எங்கள் ஊரில் எப்பயுமே வந்து இப்படி தான் இருக்கும். மழை நேரம் மட்டும் இல்லை, எப்பயுமே வருஷம் முழுவதும் தண்ணி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எப்பயுமே இருக்கும் எங்கள் ஊரில். எங்கள் ஊருக்கு வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ வந்தாச்சு. ஸோ வந்து இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன லன்ச் ஒன்று கொண்டு வந்திருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இங்கனக்குள்ளே சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம இங்கனக்குள்ளே எல்லா வசதியும் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, டிஃபன் கழுவுறது எல்லாமே இங்கேயே இருக்குது. சரி, இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி, நம்மளுடைய நண்பர்கள்ட்டையும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள்ட்டையும் வந்து பேசிடுவோம், ஒரு சில தகவல்களை வந்து இன்றைக்கி சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து முக்கிய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி நண்பர்களே, நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாக் ப்ரீட், எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய இந்தியன் ப்ரீடை பற்றி தான் இருக்கும். ஸோ இந்தியன் ப்ரீடை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்தியன் ப்ரீடை வாங்கணும், இந்தியன் ப்ரீடை பற்றி முழுக்க முழுக்க எனக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ எத்தனையோ நாய்க்குட்டிகள் நான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். நம்மளுடைய இந்தியன் ப்ரீடை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே லட்சியம். ஸோ லாபம் மட்டுமே நோக்கமாக நினச்சி நான் இதை பண்ணலை. நம்மளுடைய இந்தியன் ப்ரீடு உலகம் முழுந்தும் ரீச் ஆகணும். லாபம் மட்டுமே நோக்கம் நினச்சிருந்தேன் அப்படின்னா எத்தனையோ ஃபாரின் ப்ரீட் இருக்குது. ஒரு ஜெர்மன் செப்பர்டு சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா 15,000-20,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அசால்ட்டாக. பட் நான் வந்து அதை செய்யலை. நம்மளுடைய இந்தியன் ப்ரீடு கன்னி, சிப்பிப்பாறை, கோம்ப, முதல்கவுண்ட், ராம்பர்கவுண்ட், மண்டை, இது போன்ற இந்தியன் ப்ரீடுகள் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும். ஸோ அடுத்த விஷயம், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீட் என்ன அப்படின்னா பஷ்மிஹவுண்ட், அதாவது சல்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா ஹவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீடுக்கு 3 பெயர்கள் உண்டு, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரீடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னது இது, பஷ்மிஹவுண்டா, சல்கியா, நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தமிழ்நாட்டில் நினைப்பாங்க. ஸோ இதுவும் நம்மளுடைய இந்தியன் ப்ரீடு தான். ஸோ இந்த ப்ரீடு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா வந்து ஆப்கான் ஹவுண்ட்னு ஒரு ப்ரீடு இருக்குது. ஆப்கான் ஹவுண்ட் ப்ரீடையும் நம்மளுடைய முதல் ஹவுண்ட் ப்ரீடையும் கிராஸ் பண்ணி எடுத்த ப்ரீடு தான் இந்த பஷ்மி. இது பழைய காலத்து மன்னர்கள், மராட்டிய மன்னர்கள் காலத்திலே வந்து இதை கிராஸ் பண்ணி அதனுடைய ஜென்ரேஷன் எல்லாமே இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சல்கின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு பஷ்மி ஹவுண்ட்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் தான் இது இதனுடைய பிறப்பிடம் வந்து மகாராஷ்டிரா. எப்படி வந்து கோம்பை வந்து கோம்பையோ, ராஜபாளையம் வந்து ராஜபாளையம் சொல்கிறோமோ, அது மாதிரி வந்து மராட்டியன்காரவங்க முக்கால்வாசி பேர் வீட்டில் வந்து இந்த பஷ்மி ஹவுண்ட் வந்து இருக்கும். இது முழுக்க முழுக்க வேட்டை நாய் தான். இது வந்து ஒரு ஹவுண்ட் அப்படின்ற வேர்டு வந்தாலே அது எல்லாமே வேட்டை நாய் தான். அந்த வேட்டை நாய் இனத்தை சேர்ந்தது தான் இந்த பஷ்மி ஹவுண்ட்டும். ஸோ இதனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, காதில் வந்து முடி இருக்கும், வாலில் வந்து முடி இருக்கும், ஹைட்டு வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா 30 inches வரைக்கும் போகும், ஃபீமேல் 27-28 inches வரைக்கும் வரும், நல்ல ஹைட்டு வரும் இந்த பஷ்மி ஹவுண்ட்டு. ஸோ இதை வந்து வீட்டு அழகுக்காகவும் வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹைட்டாகவும் இருக்கணும், ஒரு அழகாகவும் இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரீடு வேணும் சார் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பஷ்மி ஹவுண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்ட்ட வந்து இந்த பஷ்மி ஹவுண்ட்டு ப்ரீடு வந்து இருக்குது. என் வீட்டில் வந்து ஒரு பிளாக்கும் வளர்த்துட்ருக்கேன், ஒரு ஒயிட் கலர் பஷ்மி ஹவுண்ட்டும் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப செல்லமாக வந்து இருக்குது இந்த பஷ்மி ஹவுண்ட்டு. செல்லமாக இருக்கிறத விட இது வந்து நம்ம மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருக்குது. நார்மலாக நம்ம கோம்பை மண்டை அந்த ப்ரீட் வந்து எப்படி வந்து நம்ம மேலே வந்து பயங்கர பாசமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த ப்ரீடு. எனக்கு வந்து இந்த பஷ்மி கவுண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சார் இது உயரமாக இருக்குது, பட் காதில் வந்து முடி இருக்குது, வாலில் வந்து முடி இருக்குது, முடி இல்லாமல் எனக்கு வேணும்னு சொல்லி முதல் கவுண்ட்டு, ஸோ ராம்பூர் கவுண்ட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான ப்ரீடு தான் இந்த பஷ்மி கவுண்ட்டும். அதே அளவு ஸ்பீடாக ஓடும், அதே அளவு உயரமாக வளரும், அதே அளவு பார்க்குறதுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்காகவும் இருக்கும்.
கண்டிப்பாக அந்த பிரீடை வந்து எல்லாருமே வாங்கி வளர்க்கணும். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் வந்து 15,000 ரூபா வந்துடும், ஃபீமேல் வந்து 12,000 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவிலேருந்து நான் வந்து பெங்களூருக்கு இம்போர்ட் பண்ணி பெங்களூர்லேருந்து எனக்கு வந்து வருது. ஸோ இது பிரீடு எடுக்கிறது எல்லாமே மகாராஷ்டிராக்காரங்க தான், என்னுடைய நண்பர்கள் தான். அதனால் உங்களுக்கு இந்த பஸ்மிஹவுட் ஹவுண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பிரீடுக்கு முழுக்க முழுக்க கேரண்டி. இந்த பிரீடுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் வளர்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாலும் உங்களுடைய பேமெண்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அந்தளவுக்கு இந்த பிரீடு வந்து குவாலிட்டியாக இருக்குது, கேரண்டி பிரீடு. ஸோ இந்த பிரீடு வேணும், இந்த பஸ்மிஹவுண்ட் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டெலிவரி பண்ண முடியும், அதை சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பணம் கொடுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் டெலிவரி கொடுக்க முடியும். நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கலாம், நீங்கள் நேர்லேயும் வாங்க. நேரில் வந்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நேரில் வரவங்களும் வந்து வாங்கிக்கலாம். இல்லை என்னால் நேரில் வரதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கூகுள் பேலேயோ அக்கௌண்ட்லேயோ அல்லது வந்து ஃபோன்பேலேயோ நீங்கள் எதில் பண்ணாலும் ஓகே. ஸோ டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டாக் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க, பசிக்குது, சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். நன்றி நண்பர்களே, இதான் என்னோடய லஞ்ச் பேக்கு. ஸோ நாய்க்குட்டி வாங்கினவங்க எல்லாத்துக்குமே நான் பேக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஒரு பாதி பேர்த்துக்கு வந்து அதை அனுப்பிச்சிருக்கேன், மீதி பேர்த்துக்கு இன்னும் நான் அனுப்பலை. கொஞ்சம் வேலை நிமித்தமாக, வேலை பழு காரணமாக என்னால் அனுப்ப முடியல. கண்டிப்பாக இன்னொரு 1 வீக்கில் வந்து மீதி யார் யார் வந்து கேட்டிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். வாங்க வந்து டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இதான் இதான் என்னுடைய லஞ்சு. என் வீட்டுக்காரமாக வர வர உடம்பு ரொம்ப உங்களுக்கு ஊதிட்டே போகுது. அதனால் வந்து காய்கறிகளை மட்டும், அதாவது கேரட்டு பீன்ஸ் இதை மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. கொஞ்சம் குவான்டிட்டி கூடவே இருக்குது. ஸோ ரைஸ் வேண்டாம், நீங்கள் இதை மட்டும் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம், அவ்வளோதான் லஞ்சு. நிஜமாக இப்படி சாப்பிட்றது கூட நல்லா தான் இருக்குது, நீங்களும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிட் ரொம்ப கூட்டிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி டயட் தான். காலையில் வந்து எக் ஒயிட்டு, மதியம் வந்து இந்த மாதிரி காய்கறி. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ஸோ அவ்வளோதான் இன்றைய நிகழ்ச்சி வந்து இத்துடன் வந்து முடிவடைகிறது. கண்டிப்பாக வந்து நாட்டு நாயில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனையும் என்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு நாட்டு நாய் மட்டும் இல்லை, இந்திய பாரம்பரிய நாய்கள் அத்தனையுமே என்கிட்ட இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கேளுங்க. எப்பையும் போல் என்னென்ன ஃப்ரீ பண்ணி தர முடியுமோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த கன்னி சிப்பிப்பாறை கோம்பையை பொறுத்தளவு அதிகபட்சம் 6,000-7,000, அதிகபட்சம் ஒரு 8,000 ரூபா தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே தயவு செஞ்சு இந்த 3 நாயும் யார்கிட்டையுமே வாங்காதீங்க. என்ன சொன்னாலும் சரி, கேசியை இருக்குது, அது இருக்குது, மயிர் இருக்குது, மட்டை இருக்குது, என்ன வேணால் சொல்லுவான். அவன் பூரா ஃப்ராடு தான். 15,000-20,000 ரூபா சொல்கிறான். அவன்கிட்ட தயவு செஞ்சு டாகே வாங்காதீங்க. என்ன குவாலிட்டி, ஒரு உயிருள்ள பொருளை வளர்க்குறதுல என்ன குவாலிட்டின்னு கேட்குறேன் நான். அதெல்லாம் பார்க்காதீங்க. அதிகபட்சம் வந்து ஒரு 10 ரூபாய்க்குள்ளே, 8,000 கூட வேணாம், ஒரு 10 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக வந்து கன்னி சிப்பிப்பாறை கோம்பையை பொறுத்தளவு நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். இந்த 3 நாயை வந்து இதுக்கு மேலே ரேட்டு சொல்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஃப்ராடு. அதே மாதிரி விலை அதிகமாக சொல்லிட்டு விலை அதிகமாக இருந்தால் தான் பொருள் தரமாக இருக்குன்னு சொல்லுவான், அவனையும் நம்பாதீங்க. சாதாரண நாயை கூட நம்ம வாங்கி எப்படி வேணாலும் வளர்க்கலாம். ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு நாயை வாங்கி ஸ்லோ குவாலிட்டியில் இறக்கணும் எத்தனையோ பேர் இருக்கான். ஸ்லோக்கு கொண்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு நாய் வாங்கி, 20,000 ரூபாய்க்கு நாய் வாங்கி, 25,000 ரூபா என்னென்னமோ சொல்கிறாங்க. கன்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 ரூபான்றான். எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஏமாறாதீங்க. நான் வந்து விலை குறைவாக இருந்தாலும் பொருள் தரமாக இருக்கும் என்கிட்ட, அதுக்கு நான் வந்து முழுக்க முழுக்க கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா. நாட்டு நாயை பொறுத்தளவு, இந்திய பாரம்பரிய நாய்களை பொறுத்தளவும். ஸோ எந்த நாய் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நல்லபடியாக நாய்க்குட்டியை வாங்க, நல்லபடியாக வளங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.